رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد واعتصموا بحبل الله جميعا. وقال النبي صلى الله عليه وسلم من فارق الجماعة شبرا فقد خلع ربقة الإسلام من عنقه أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தாலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அன்புக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூக ஒற்றுமை. இன்றைக்கு நம் சமுதாயத்திலே இல்லாமல் போன ஒரு தலைப்பை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் இந்த ஒற்றுமையை எப்படி உருவாக்கினார்கள் என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் மதீனாவிற்கு சென்று சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி அல் குர்ஆனை கொண்டு இந்த சமூகத்தை சந்தித்தார்கள். இந்த அல் குர்ஆனுக்கு ஒரு வேலை உண்டு. உள்ளங்களை ஒட்டுகிற வேலையை எப்பொழுதுமே இந்த அல் குர்ஆன் பார்த்து கொண்டே இருக்கும். அதனால்தான் குர்ஆனுக்கு சொந்தக்காரர்கள் இன்றைக்கும் பிரிந்து போனவர்களை ஒட்டி வைக்கிற வேலையை உலமாக்களும் ஹாஃபிளீன்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் குர்ஆனை எடுத்துக்கொண்டு சென்றார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், ஃபஅல்லஃப பைன குலூபிஹிம் ஃபஸ்பஹ்தும் பிநிஅமத்திஹி இஹ்வானா. உள்ளங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை ஏற்படுத்தினார்கள். குர்ஆனின் மூலமாக அவர்கள் சகோதரர்களாக மாறி போனார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை கொண்டு போய் உள்ளங்களுக்குள்ளே ஏற்றினார்கள். இயற்கையிலேயே ஒற்றுமை தானாக உருவானது. அவ்வப்போது எழுகிற பிரச்சனைகளை கூட ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றவர்கள் அழகாக சரி செய்தார்கள். நிறைய வரலாறுகளை சான்றுக்கு சொல்ல முடியும். காலித் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு தஆலா, இரண்டு பேர்களும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காலித் அம்மார், அம்மார் ரலியல்லாஹு தஆலா காலித் ரலியல்லாஹுவை திட்டி விடுகிறார்கள். மாறி மாறி திட்டிக் கொள்ள மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பிரச்சனை வருகிறது. அம்மா ரலியல்லாஹு வயதிலே சின்னவர்கள், காலித் வயதிலே பெரியவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மாரை பார்த்து சொன்னார்கள், அம்மா வயசுல மூத்தவங்களை போய் திட்டலாமா, காலிதை திட்டலாமா? காலித் ரலியல்லாஹுக்கு சந்தோஷம், பெருமானார் நம்மை பாராட்டி இருக்கிறார்கள். அம்மா ரலியல்லாஹு தஆலாவுக்கு கவலை, என்ன ஏதுண்டே கேட்காம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலித திட்டலாமா என்று கேட்டு விட்டார்களே என்று மனசுல நினைக்க பெருமானார் அடுத்த வார்த்தையை போட்டார்கள், மன் அஹப்ப அம்மாரன் ஃபக்கத் அஹப்பனி வமன் அபுகல அம்மாரன் ஃபக்கத் அபுகலனி. யார் அம்மாரை பிரியப்படுகிறாரோ அவர் என்னை பிரியப்படுகிறார், யார் அம்மாரை கோபப்படுகிறாரோ அவர் என்னை கோபப்படுகிறார். வேகமாக காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அம்மாரின் கையை பிடித்து, நாயகமே நான் அம்மாரை பிரியப்படுகிறேன், நீங்கள் என்று கேட்கிறார்கள். வந்த கோபத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அழகாக சரி செய்த வரலாறு உண்டு. இன்றைக்கு அந்த வரலாறுகள் எங்காவது இருக்கிறதா? ரெண்டு பேரும் சண்டை, மூணாவது ஒரு ஆள்கிட்ட பஞ்சாயத்துக்கு வந்த அந்தாலே மூட்டு விட்டுறான், நீ ரெண்டு மாசம் பேசக்கூடாது, நீ ரெண்டு மாசம் பேசக்கூடாது, ரெண்டு மாசத்துக்கு பிறகு வாங்க, என்ன நடக்கும்? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம், பெரும் பெரும் பிரச்சனைகள், தண்ணீர் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக மாற்றப்படுகிறது.
பனு முஸ்தலிக் போர்க்களம், சினான் தஹதாத், இரண்டு சஹாபிகள் சினான் அன்சாரி, தஹதாத் முஹாஜிர். அன்சாரிக்கு முஹாஜிருக்கு சண்டை வந்துருச்சு. சினான் அன்சாரி, தஹதாத் முஹாஜிர். தண்ணி எடுக்கிறதுல சண்டை. இந்த அன்சாரி தோழர் தனிமனித சண்டையை சமுதாய சண்டையாக மாத்துகிறார். அன்சாரிகளே வாருங்கள் என்றார். இவங்க ரெண்டு பேருக்கு தான் சண்டை. அன்சாரிகளே வாருங்கள் என்றார். பார்த்தார் அந்த முஹாஜிர் தஹதாத். முஹாஜிர்களே வாருங்கள் என்றார். தனிமனித சண்டை சமுதாய சண்டையாக மாற்றப்படுகிறது. இப்பொழுது பெருமானார் உள்ளே நுழைகிறார்கள். இன்றைக்கு இதுபோல் எத்தனை சண்டைகள், தனிமனித சண்டைகள் சமுதாய சண்டையாக மாற்றப்பட்டு எத்தனை தலைகள் உருண்டது, எத்தனை ஊர்கள் பதட்டத்தில் ஆனது வரலாறு சொல்லும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான சமூக தலைவர். உள்ளே நுழைந்தார்கள். இன்னும் அய்யாமுல் ஜாஹிலியத்தில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். அறியாமை காலத்தில் இருக்கிறீர்கள். குர்ஆன் உங்களை திருத்தவில்லையா? நபியின் சொல் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தவில்லையா? பெருமானார் கேட்டார்கள், ஒன்று சேர்த்தார்கள். அதற்கு பிறகு ஒரு நாள் சண்டையிட்டதாக சரித்திரமில்லை. பிலால் ரலியல்லாஹு தஆலா, அபு தர்தா ரலியல்லாஹு தஆலா, ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன சண்டை. சண்டையில பொதுவாகவே என்ன வார்த்தை பேசுறோம் சில பேருக்கு தெரியவே தெரியாது. அவன் பாட்டுக்கு ஆறாவது கலிமா பிஸ்மில்லான்னு ஆரம்பிச்சிருவார். பார்த்தா இங்க பார்த்தா இவ்வளவு தாடி இருக்கும், தொழுக இருக்கும், எல்லாம் இருக்கும். இந்த சண்டேன்னு வந்தா தான் அவர் உள்ளத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது வெளிப்படும். அபு தஹதா ரலியல்லாஹு தஆலா பிலால் ரலியல்லாஹுவை பார்த்து சொன்னார்கள், யா இப்னு சௌதா, நீ ஒரு நீக்குற மகன் தானே என்று சொன்ன உடன் இதை பிலால் ரலியல்லாஹு தஆலா போய் சொன்னார்கள், நாயகமே இப்படி சொல்லிவிட்டார் நாயகமே. அபு தஹதா ரலியல்லாஹு தஆலாவை பெருமானார் அழைத்தார்கள். என்ன அபு தஹதா, பிலாலை பற்றி நீ என்ன நினைத்துக் கொண்டாய்? அபு தஹதா நீக்ரோவின் மகன் என்று சர்வசாதாரணமாக சொல்லிவிட்டாய். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கோபம் தெரிக்கிற இந்த வார்த்தையை அபு தஹதா கேட்டவுடன் பிலால் ரலியல்லாஹு இடத்திலே சென்று, சகோதரா என்னை மன்னித்து விடுங்கள். சகோதரா, மன்னிச்சிட்டேன், போதாது. உங்கள் மன்னிப்பை வெளிப்படுத்த வேண்டுமானால் நான் கீழே படுத்துக் கொள்வேன், என் முகத்தில் உங்கள் காலை தூக்கி வைக்க வேண்டும், அப்பொழுதுதான் நான் இந்த மன்னிப்பை ஏற்பேன் என்கிறார்கள். வேண்டாம் சகோதரா, உன்னை மன்னித்து விட்டேன் சகோதரா. இல்லை இல்லை, நான் கீழே படுக்கிறேன் என்று படுத்து பிலால் ரலியல்லாஹு தஆலா தன் காலை எடுத்து கொடுக்க முகத்தில் வைத்தார்கள். அந்த சகோதரத்துவ உணர்வு எப்படி இருந்தது? பெருமானார் எவ்வளவு அழகான ஒற்றுமையை ஏற்படுத்தினார்கள். போர்க்களத்திலே வேற்றுமையில் கூட ஒற்றுமை இருந்தது சகாபாக்களிடத்தில். போர்க்களத்தில் யாராவது இந்த அணியிலிருந்து அந்த அணி போவான, போனா உயிரோடு வருவான. ஆனால் சகாபாக்களிடத்திலே சிஃபின் போர்க்களம் அணிகள் எல்லாம் மாவியர் அலி அல்லாவுக்கு இடையில கடும் சண்டை. ஒரு மசாலா பிரச்சனை வந்துருது. மாவியர் அலி எல்லாம் ஆள் அனுப்புனாங்களாம். இந்த மசாலாவுக்கு விளக்கம் சொல்றதா இருந்தா அழிதான் சொல்ல முடியும். ஆள் அனுப்புகிறார்கள். சண்டையிலே எதிரணி எதிரணி வீரர்கள் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்கிறார்கள். வேற்றுமையில் கூட சகாபாக்களிடத்திலே ஒற்றுமை இருந்ததே. அபு ஹுரைரா அலி எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான சகாபி. மாவியர் அலி எல்லாம் அணியில போய் சாப்பிடுவாராம். அலி அலி அல்லாஹு தஆலாவுடைய அணியில போய் தொழுவாராம். இந்த அணியில சாப்பாடு, அந்த அணியில தொழுக. மாவியார் அலியில் அழைச்சு கேட்கிறாங்க, ஏதாவது ஒண்ணுல இருக்க வேண்டியதானே? ஒண்ணு என் கூட இருக்கணும், இல்ல அவங்க கூட இருக்கணும். உங்கள்கிட்ட சாப்பாடு நல்லா இருக்கு, அவங்கள்ட்ட தொழுக நல்லா இருக்கு, நான் என்ன செய்யறது? வேற்றுமையிலும் ஒற்றுமை கண்டவர்கள் சகாபாக்கள். ஆனால் இன்றைக்கு ஒற்றுமைக்குள் வேற்றுமை. ஒரு வீட்டில் இருநாள் பெருநாள் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். வேற்றுமையிலும் ஒற்றுமை காணுகிற சமுதாயமாக மாற வேண்டும். இந்த வேற்றுமையால் நாம் இழந்தது என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லைலத்துல் கத்ரை இழந்தோம். முதல்ல இழந்தது லைலத்துல் கத்ர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி, பெருமானார் நான் லைலத்துல் கத்ரை இரவை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிற பொழுது ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த இரவு மறக்கடிக்கப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்கிறோம், தேடிக்கொண்டே இருக்கிறோம். இரண்டு பேர்களின் சண்டையால் நாம் இழந்தது முதலில் லைலத்துல் கத்ரை இரவை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்து நாள் வரை என்ன நடக்கும் எழுதி தருகிறேன் என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா, நாயகமே நீங்களே கஷ்டத்தில் இருக்கிறீர்கள், வேண்டாம். சில சஹாபிகள் வேண்டும் வேண்டாம் வேண்டும், இந்த சண்டையில எழுதி எல்லாம் கொடுக்க முடியாதுன்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், அர் ரஸியா குல்ல ரஸியா
கைசேதமே கைசேதத்துக்கு மேல் கைசேதமே, நாங்கள் போட்ட சண்டையார் கிடைக்கக்கூடியது கிடைக்காமல் போய்விட்டதே என்று இவன் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா கைசேதப்படுகிறார்கள் எல்லா ஹதீஸ் நூல்களும் சொல்லி காட்டுகிறார். நாம போடுற சண்டை எவ்வளவு பெரிய பாதிப்பை கொடுத்தது, அரசியலை இழந்தோம். நம்முடைய ஏற்றுமையால் 800 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்ட நாம் இன்றைக்கு 3% பிச்சை கேட்டு வாங்குகிற அவலம் எதனால் ஏற்பட்டது யோசிக்க வேண்டாமா? இந்த சமுதாயம் நம்முடைய ஒற்றுமை இன்மையின் காரணமாக இதை விட பெரிய கேவலம் என்ன இருக்கு? கல்வியை இழந்தோம் நம்முடைய வேற்றுமையால். இன்றைக்கும் கோயம்புத்தூர் இவ்வளவு பெரிய இந்த மாவட்டத்திலே மாநகரத்திலே எத்தனை இஸ்லாமிய கல்லூரிகள் இருக்கிறது? ஏன் நாம் ஒன்று சேர்ந்தால் நடத்த முடியாதா? யோசிக்கிறோம், ஒன்று சேர்ந்தால் நடத்த முடியாதா? நம்ம இடத்திலே வழி இல்லையா, தைரியம் இல்லையா, பணம் இல்லையா, பண்பாடு இல்லையா, எது இல்லை, எல்லாம் இருக்கிறது, ஆனால் இந்த ஒற்றுமை மட்டும் இல்லை. யோசிக்கிறோம், கல்வியை இழந்தோம். சச்சார் அழகாக சொன்னார், இந்த சமுதாயத்திலே எல்லாம் இருக்கிறது ஆனால் வழிநடத்துகிற சரியான தலைவன் இல்லை. அழகா சொல்றார், இப்பையும் சொல்றேன், சச்சார் சொல்லுவார், இந்த சமுதாயத்தை வழிநடத்துகிற தலைவன் ஒருவன் சரியாக முஹம்மது நபியை போன்ற ஒரு தலைவன் வந்துவிட்டாள், சமூக அக்கறை கொண்ட தலைவன் வந்துவிட்டார், இந்த சமுதாயத்தை போன்று சிறந்த சமுதாயம் எந்த சமுதாயம் இல்லை. முல்லா உடைய வரலாறு சொல்லுவார்கள், கறி வாங்கிட்டு போனாராம், கறி வாங்கிட்டு போன நாய் அவர் கறியை கவிட்டு ஓடுது. முல்லாவுக்கு கறியை வாங்கி கொடுக்கணும்னு எல்லாரும் துரத்துறாங்க. முல்லா கையில ஒரு புக்கு வச்சிருந்தாரு, கறியை வாங்கிட்டு ஒரு புக்கு வேற கடையில வாங்கியிருக்கிறாரு, கறி சமைப்பது எப்படின்னு புக்கை வேற வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம போய் சமைக்கலான்னு நாய் கறியை பிடிங்கிட்டு ஓடிடுச்சு. எல்லாரும் முல்லாவுக்காக துரத்திட்டு போறாங்க, நாய முல்லா மட்டும் பேசாம நிக்கிறார். என்ன முல்லா, உமக்காக நாங்கள் எல்லாம் துரத்தி கொண்டு ஓடுகிறோம், நீ மட்டும் இங்கேயே நிக்கிறிய? முல்லா சொன்னாரா, புக்கு என் கையில இருக்கு, எப்படி சமைச்சிரும்னு பார்த்தலாம், புக்கு என்கிட்ட இருக்கு, சமைச்சிருமா? இதை போன்றுதான் எங்கள் சமுதாயம் என்ன, குர்ஆன் இருக்கிறது எங்கள் இடத்திலே, அதீஸ் இருக்கிறது, அது இருக்கிறது, இது இருக்கிறது என்று பேசுகிறோம், எனவே செயல்பாட்டுக்கு ஆள் இல்லை. கல்வியை இழந்தோம், பொருளாதாரத்தை இழந்தோம், நம்முடைய உரிமைகளை இழந்து நிற்கிறோம், மானம் இழந்திருக்கிறோம், ரோஷம் இழந்திருக்கிறோம். இது எல்லாம் எதனால் ஏற்பட்டது யோசிக்க வேண்டும். நம்முடைய ஒற்றுமையின்மை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன களத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தினார்கள், ஃபிக்ஹு நூல்களிலே எழுதுகிறார்கள், ஒரு 10 களத்திலே ஒற்றுமையை ஏற்படுத்துகிறார்கள் பெருமானார். தகாஃபுல் இபாதி, இபாதத் முழுக்க ஒற்றுமையை காட்டும், எல்லா இபாதத்திலையும் பெருமானார் ஒற்றுமையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். தனியா தொழுகாத அதுக்கு நன்மை இல்லை, கூட்டத் தொழு. 27 மடங்கு நன்மை, சேர்ந்தே இருக்க வேண்டும் என்று மார்க்கம் பணிக்கிறது. தனியா சாப்பிடாத சுவை இல்லை, கூட்டாக சாப்பிடு. ஐஷா அலி அல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், ஒரு சஹாபி வந்தார், நாயகமே என்னதான் சாப்பிட்டான் எனக்கு ஒன்னும் ருசி இல்லை நாயகமே, குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடுன்னு, குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிட்டு சொல்றார் நாயகமே, இது மாதிரி ருசி வேறு எங்கும் இல்லை நாயகமே. நீங்களே சாதாரணமா ஹோட்டல்ல போய் உட்காந்து தனியா சாப்பிட்டு பாருங்க, ஏதோ கபர்ஸ்தான்ல உட்காந்து சாப்பிட்ட மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பான். ரெண்டு இட்லியை சாப்பிடறவங்களாட்டி அவன் படுற பாடு. அதே நண்பர்களோட போய் சாப்பிடுங்க, இவர் அவருக்கு வைக்க, அவர் இவருக்கு வைக்க, ஒரு கறி எடுத்து ரெண்டு பேரும் கடிக்க. அன்புக்குரியவர்களே, கூட்டாக சாப்பிடுகிற பொழுது ஏற்படுகிற சந்தோஷம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்திலே கூட்டு வேண்டும், தனியாக தொழாதீர்கள், சஃபிலே கூட நிற்கிற பொழுது சேர்ந்து நில்லுங்கள், ஒருவருக்கொருவர் மாறி நின்றால் உள்ளம் மாறுபட்டு போய்விடும், சேர்ந்துதான் இருக்க வேண்டும் என்று பெருமானார் சொன்னார்களே. எல்லோரும் சேர்ந்து ரமலானிலே நோன்பு வைக்கிறோமே, எல்லோரும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நாளிலே ஹஜ் செய்கிறோமே, இபாதத்துக்கள் முழுக்க ஒற்றுமையை காட்டுகிறது. தக்காஃபுலே இபாதி, எல்லா இபாதத்துக்களும் எல்லோரும் சொன்ன கலிமா ஒன்றுதான், கலிமாவில் எல்லோரும் ஒற்றுமை, எல்லாரும்
2% ஜகாத் கொடுக்கணும். ஜகாத்தில் ஒற்றுமை, அனைத்திலும் ஒற்றுமை வேண்டும், ஒற்றுமை வேண்டும். பெருமானா இபாதத்துக்கள் முழுவதிலும் ஒற்றுமையை காட்டினார்கள். ஒரு சஹாபி, அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, முகம்மதை மன்னிப்பாயாக, அல்லாஹ் மர்ஹம்னி ஓ முகம்மதா, லா என்னையும் முகம்மதையும் மன்னித்து கிருபை செய்வாயாக, லா தர்ஹம்மான அஹதா, எங்களோடு வேற யாரையும் கேட்காத. நம்மள சில இளைஞர்கள் பேசுவோம், அல்லாஹ் என்ன மட்டும் காப்பாத்துறா ரப்பே, இந்த துவாவை அல்லாஹ் தூக்கி குப்பையில போட்டுருவான். துவா கேட்கிறவர்கள் சமுதாயத்தையும் இணைத்தால் தான் அந்த துவா கபூலாகும். தனியாக தொழுதால் கூட நாங்கள் வணங்குகிறோம் என்று கூட்டு சேர்க்க வேண்டும், நாங்கள் உதவி தேடுகிறோம் என்று கூட்டு சேர்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், நான் தொழுகிறேன், நான் வணங்குகிறேன், நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். இது இறைவனுக்கு பிடிக்காது. இபாதத் என்றாலே கூட்டாகத்தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்திலே கூட்டமைப்பை உருவாக்கினார்கள். தக்காஃபுலே இபாதி, தகாஃபுலே அஹ்லாக்கி, அஹ்லாக்கிலேயும் கூட்டமைப்பை உருவாக்கினார்கள். குணநலன்கள் நிறைய ஹதீஸ்கள் சான்று. சஹாபாக்களுடைய குணத்தை எல்லாம் பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே குணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஒற்றுமையாக இருந்தார்கள். ஒரு சபையிலே சொன்னார்கள், எனக்கு மூணு பிடிக்கும் நாங்க ரசூலுல்லாஹ், என் மனைவி எனக்கு நன்றாக பிடிக்கும், நறுமணம் எனக்கு பிடிக்கும், என் கண் குளிர்ச்சியே தொழுகையில் இருக்கிறது. உன்னை பக்கத்தில் இருக்கிற அபூபக்கர் அலி எல்லாம் உங்களுக்கு மூணுனா எனக்கு மூணு பிடிக்கும். என்ன மூணு? அந்நதுரு இலைக்கு யார சொல்லல, உங்களை பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும் நாயகமே, உங்கள் ஜுலூசு பைன இடைக்கு யார சொல்லல, உங்களுக்கு நேர் முன்னால் அமர வேண்டும் நாயகமே, இன் ஃபக் மாலி அலைக்கு யார சொல்லல, என் பொருளாதாரம் முழுக்க உங்களுக்காக செலவழிக்க வேண்டுமே. பக்கத்தில் இருக்கிற உமர் அலி எல்லாம் விடுவாரா அப்படின்னா எனக்கு மூணு பிடிக்கும் நாயகமே. அம்ரும் பில் மஅரூஃபி வலவுக்கான சிர்ரா, எவ்வளவு ரகசியமா இருந்தாலும் நல்லதை ஏவுவது எனக்கு பிடிக்கும். நகையுண்ணனில் முன்கறி வளவுக்கான ஜஹரா, எவ்வளவு பயங்கரமாக இருந்தாலும் தீமையை தடுப்பது எனக்கு நன்கு பிடிக்கும். கவுலுல் ஹக்கி வளவுக்கான முர்ரா, உண்மை எவ்வளவு கசப்பாக இருந்தாலும் உண்மையை சொல்வது எனக்கு பிடிக்கும். சொல்லி முடிக்க முடியல, முடிக்கல உஸ்மான் அலி எல்லாம் மேல இருந்து கைய காட்டிட்டாங்க, எனக்கு மூணு பிடிக்கும். ஒற்றுமையை பெருமானார் ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். எனக்கு மூணு பிடிக்கும், சலாத்தை பரத்துவது, தெரிஞ்சவர் தெரியாதவர் அத்தனை பேருக்கு சலாம் சொல்வது எனக்கு பிடிக்கும். ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுப்பது எனக்கு நன்கு பிடிக்கும் நாயகமே. சலாத்துல் லைலி வன்னாஸ் நியாம், மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது எழுந்து தொழுவது எனக்கு நன்கு பிடிக்கும் நாயகமே. ஓரத்தில் ஒதுங்கி இருந்த அலி ரலி அல்லாஹு தஆலா, நாயகமே எனக்கு மூணு பிடிக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவென்று கேட்கிறார்கள், அஹ்லாக்கி ஒற்றுமை எவ்வளவு அழகாக இருந்தது, என்னவென்று கேட்கிறார்கள். சொன்னார்கள், இக்ராமுல் லைஃப், விருந்தினர்களை உபசரிப்பது எனக்கு நன்கு பிடிக்கும். அஸ்ஸியாமு ஃபிஸ்ஸைஃப், கோடை காலத்திலே நோன்பு வைப்பது எனக்கு நன்கு பிடிக்கும். லர்பு அக்னாக்கில் முஸ்ரிக்கீன பிசைஃப், வாழை எடுத்து முஸ்ரிக்கீன்களுடைய தலையை எடுப்பது எனக்கு நன்கு பிடிக்கும். சொல்லி முடிக்கல, ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, நாயகமே எனக்கு மூணு பிடிக்கும், எனக்கு மூணு பிடிக்கும். ஜிப்ரஹீல் இறங்கிட்டாரு, எனக்கு மூணு பிடிக்கும் நாயகமே. அதான் அமானா, அமானிதத்தை நிறைவேற்றுவது. தபலீகுர் ரிசாலா, அல்லாஹ் கொடுத்திருக்கிற வேதத்தை கொண்டு வருவது. ஹுப்புல் மசாக்கின், ஏழைகளை பிரியப்படுவது எனக்கு நன்கு பிடிக்கும் நாயகமே. அல்லாஹ்வும் சொல்லி அனுப்புனா அவனுக்கு மூணு பிடிக்குமா? அவனுக்கு மூணு பிடிக்குமா? அஹ்லாக்கி இஜ்திமா, அந்த நற்குண ஒற்றுமை எவ்வளவு அழகாக இருந்தது. பெருமானார் என்னவென்று கேட்கிறார்கள், லிசானுன் தாக்கிர், அல்லாஹ்வை துதிக்கிற நாவு, கல்புன் ஷாக்கிர், நன்றி செலுத்துகிற உள்ளம், பதனுன் அலல் பலா இஸ்வாபிர், கஷ்டங்கள் வருகிற பொழுது தாங்கிக் கொள்ளுகிற உடல் இறைவனுக்கு நன்கு பிடிக்குமாம். பெருமானார் எவ்வளவு அழகாக உருவாக்கி வைத்திருந்தார்கள். மூன்றாவது சியாசி இஜித்திமா, அரசியல் அமைப்பும் ஒரே மாதிரி இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஆட்சி அமைத்தார்களோ, எப்படி பெருமானாருக்கு தோழர்கள் கட்டுப்பட்டார்களோ, அதே அமைப்பிலே அபூபக்கருக்கும் கட்டுப்பட்டார்களே. யாராவது எடுத்தாங்களா அபூபக்கர்
நீங்கள் தான் அடுத்த கலீஃபா என்று சொல்லவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இடத்திலே நின்று ஒரு 17 வக்த் தொழ வைத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானதற்கு பிறகு பனு ஸாஹிதா தோட்டத்திலே ஒரு மஷ்வரா நடக்கிறது. அன்சாரிகள் சொல்லுகிறார்கள், பெருமானார் இங்கிருந்ததால் நாங்கள் தான் அந்த பதவிக்கு தகுதியானவர்கள் என்று சொல்ல சபையிலிருந்து ஒருவர் எழுந்தார். நாயகத்தின் இடத்திலே நிற்கிற சக்தி யாருக்காவது இருக்கிறதா? அபூபக்கரை தவிர பெருமானார் தொலை வைத்த இந்த இடத்திலே நிற்கிற சக்தி யாருக்காவது இருக்கிறதா? எல்லோரும் விழிக்கிறார்கள், அபூபக்கர் தான் அடுத்த கலீஃபா. எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அபூபக்கர் அலி எல்லாம் வஃபாத் ஆகிற பொழுது அழகாக சொன்னார்கள், யார் கலீஃபா, அடுத்த கலீஃபா? அபூபக்கர் அலி அல்லாஹு தஆலாவர்கள் உமர் அலி அல்லாஹுவை தேர்வு செய்கிறார்கள். சொல்லும் போது சொன்னாங்க, என் குடும்பம் அல்லாத ஒருவர் கலீஃபா என்று உமர் அலி அல்லாஹுவை தேர்வு செய்தார்கள். உமர் அலி அல்லாஹு தஆலா உஸ்மான் அலி அல்லாஹுவை 6 பேர்கள் கொண்ட குடும்பத்திலே ஒப்படைக்கிறார்கள். அவர்கள் தேர்வு செய்கிறார்கள். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம், யாரும் கருத்து வேற்றுமை கொள்ளவில்லையே. சியாசி கடுமையான போர் நடந்து கொண்டிருக்கிற பொழுது உம்மு ஹானி ஒருவரை கொண்டு வருகிறார். இவருக்கு நான் அடைக்கலம் கொடுக்க வேண்டும், போர்க்களத்தில் அடைக்கலம் கொடுக்க வேண்டும். அறிவடி எல்லாம் சொல்றாங்க, இல்ல இல்ல நாயகமே, என் வாளுக்கு அவர் இணையாக வேண்டும். உம்மானி தங்கச்சி, தங்கச்சி சொல்றாங்க, அறிவடி எல்லாம் தங்கச்சி, இவருக்கு நான் அடைக்கலம் அடைக்கிறேன், ஆனால் அறிவடி எல்லாம் நாயகமே, அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, தலைவன் சொன்ன வார்த்தை அப்படியே ஏற்ற சமுதாயம், இதுதான் அரசியல் அமைப்பு. அந்த தலைவர் சொல்லுவார், உம்மானி யாருக்கு அடைக்கலம் கொடுத்தார்களோ அவர்களுக்கு நான் அடைக்கலம் கொடுக்கிறேன் என்று சொன்னவுடன் வாளை அடக்கி வைத்துக் கொண்டார்கள். அலி அலி அல்லாஹு தஆலா அடுத்து ஒரு வார்த்தை பேசவில்லை. இன்றைக்கு இருக்கிற தலைவர்கள் பேசுகிற பொழுது அந்த நிலை இருக்கிறதா எண்ணி பார்க்கலாம். நீ என்ன முத்தோழி, நான் என்ன முத்தோழி, நீ என்ன தலைவர், நான் என்ன தலைவர்? அன்புக்குரியவர்களே, பெருமானார் எவ்வளவு அழகாக உருவாக்கி வைத்திருந்தார்கள். 10 காலத்தில் உலக அரசியல் சாம்ராஜ்யத்திற்கு சவால் விடுகிற அமைப்பிலே அரசியல் அமைப்பை உருவாக்கி காட்டினார்களே, அந்த ஒற்றுமை இந்த சமுதாயத்திற்கு வந்துவிட்டால் இந்த கேவலம் மிஞ்சி நிற்குமா? இருக்க என்ன ஒற்றுமை! அடுத்த ஒற்றுமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு ஜகாமியும் கிளம்புது. பெருமானாரை பேசுகிற பொழுது அத்தனைவர்களும் அதிலே கொஞ்சம் அதிவேகமாக அழிநலி எல்லாம் கிளம்புகிறார்கள். பெருமானார் தடுக்கிறார்கள். இரண்டாவது முறை அவன் பேசுகிற பொழுது எல்லோரும் கிளம்புகிறார்கள். பெருமானாரை சொல்ல அத்தனைவர்களுக்கும் வேகம். இதான் திஃபாஐ. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இன்றைக்கும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அந்த வேகத்தை கொடுத்திருக்கான். நாயகம் குறித்து எந்த பிரச்சனை வந்தாலும் ஒன்று சேர்கிற அமைப்பை எல்லாம் வழங்கியிருக்கிறார். அதை கியாமத்து நாள் வரை வழங்க வேண்டும். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிற ஈமானி. மூன்றாவது முறை அவன் பேசுகிற பொழுது அடிதல் எல்லாம் தாங்கிக்க முடியல நாயகமே, முடியல நாயகமே. பெருமானார் தன் தலப்பாகையை தூக்கி வைத்து, அலியே நீ சென்று வா, சென்று வா, வென்று வா என்று அனுப்பி வைக்கிறார்கள். தன் வாளை கொடுக்கிறார்கள். அடிதல் எல்லாம் எப்பயுமே 3 அடிதான், ஆனா அமுறிப்புண உத்து 8 நம்ம 6 அமுறிப்புண உத்து 8 அலிதலிகள் அப்படி பார்த்து பேசிட்டு இருக்கிறாங்க. அம்ரிபுன் உத்து வயசுலையும் பெரிய ஆளு. அலியே எனக்கு தேவை முகம்மது தான், நிலா வேணாம் போயிடு, நிலா தூக்கி எறிஞ்சனாக்கா நீ போய் கோட்டைக்கு அங்கிட்டு போய் விடுவ, அதெல்லாம் வேண்டாம். அலிதலிகள் சொன்ன வார்த்தை இங்கு அவர் இவர் என்ற பிரச்சனை எல்லாம் இல்லை. லாயிலாக இல்லல்ல முகமது ரசூலுல்லா, நீ சொன்ன உன்னை விடுகிறேன், நீ சொல்லவில்லை என்றால் உன்னை
கொள்ளுவேன். அம்ரிபன் ஒத்து சிரிக்கிறான், யார் யாரை கொள்றது? மூன்று அடி இருந்து நீ என்ன கொள்றியா? ஏ வாழ அளவு கூட நீ இல்ல என்று ஏளன சிரிப்பு. பேசிக்கொண்டே இருக்கிற பொழுது வேகமாக வாளை சுழட்டுவான், அலி அலி அல்லாஹு தாலாவினுடைய தலையில் வீசும் தலப்பாகை. பெருமானார் அதனாலதான் கவுத்துறாங்க, அந்த தலப்பாகை அந்த வாழ்வீச்சை தடுக்கும். அலிலலி அல்லாவுக்கு சொல்லவா தேவை? அடுத்த ஒரு சுழற்றுதான் அலிலலி அல்லா. வரலாறு சொல்கிறது, அம்ரு இப்னு உத்து இடுப்போடு இரண்டு துண்டாக விழுந்தான். இடுப்போடு இரண்டு துண்டு. அந்த போரிலே அந்த ஹந்தக்கிலே அலி மட்டுமல்ல, ஒவ்வொரு சஹாபியுமே அம்ரு இப்னு உத்தை ஒரு கை பார்க்கிறோம் என்று நின்றார்களே. இந்த ஒற்றுமை எல்லோரும் ஒன்று சேர்ந்து நிற்கிறோம் என்று சொன்னார்களே, அந்த ஒற்றுமை உகது போர்க்களத்திலே 11 பேர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சுட்டி சுட்டி கேடயமாக வந்தார்களே, மதில்சுவராக வந்தார்களே. தல்ஹா ரலியல்லாஹு தஆலா 80 அம்புகளை தன்னெஞ்சிலே தாங்கினார்களே, பெருமானாரின் மீது பட்டுவிடக் கூடாது என்று 80 அம்புகளை தன்னெஞ்சிலே கேடயமாக தாங்கி சரிந்தார்களே. இந்த ஒற்றுமை, இதுதான் இஸ்லாம் எதிர்பார்க்கிற ஒற்றுமை, பெருமானார் உருவாக்கிய ஒற்றுமை. இந்த ஒற்றுமை எங்க இருக்கு? ஒரு சமூக தலைவரை பத்தி பேசினா அல்லது ஒரு மரண தலைவரை பத்தி பேசினா இவன் கொஞ்சம் தூக்கி விடுறான், கரெக்டா கொஞ்சம் பேசு பேசு அந்த அப்படி தக்கம் பேசு. தடுப்பதற்கில்லை, யோசிக்கிறோம். நம்முடைய தலைவர் என்ற கண்ணியம் வேண்டாமா? அடுத்தும் பெருமானா செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்காஃபுலே ஜினாயி, ஜினாயத்தின் ஒற்றுமை. தக்காஃபுலே ஜினாயி, அது என்ன தக்காஃபுலே ஜினாயி? ஒரு தெருவில் ஒருவர் இறந்து கிடக்கிறார் என்றால் அதற்கு அந்த தெருவாசிகள் பொறுப்பு. யாருன்னு கண்டுபிடிக்கிறது அவங்க வேலை, ஒற்றுமையாக இருந்து கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும். அப்படி இல்லையா, இறந்து போனவரின் குடும்பத்திற்கு 50 பேர் சேர்ந்து தியத்து கொடுக்க வேண்டும். 100 ஒட்டகம் வாங்கி கொடுக்கணும், வாங்கி கொடுப்பானா? வேகமாக கண்டுபிடிச்சிருவான். தவறை கண்டுபிடிப்பதிலும் ஒற்றுமை வேண்டும். கசாமா ஒரு பெரிய பாடமே இருக்கிறது இதற்கு. விக்குகளை கசாமா, இந்த 50 பேரும் ஏழைகளா? காசு கொடுக்க முடியாதா? பைத்துல் மால் கொடுக்க வேண்டும், மார்க்கம் படிக்கிறது. பதிஃபாயி ஜினாயி, அத்தனை ஒற்றுமைகள். பெருமானார் 6வது ஒரு ஒற்றுமையை இந்த சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள், அத்தகாஃபுல் இக்திசாதி, பொருளாதார ஒற்றுமை. இன்றைக்கு அதுக்கு நம் சமுதாயத்தில் ஒண்ணுமே இல்லை. பெருமானார் பொருளை திரட்டி அவர்கள் இந்த சமுதாயத்தை காத்த விதம் அலாதியானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சபைக்கு 8 வகையான பொருள் வந்தது. ஃபிக்ஹு நூட்களை ஆய்வு செய்யுங்கள், துருல் முக்தார் போன்ற நூட்கள், இதெல்லாம் சொல்லி காட்டுகிற வரலாறு. 8 வகையான பொருளாதாரம் வந்தது. ஜகாத் வரும், கஃபாராத்கள் வந்தது, சத்திய செஞ்சிட்டாரு அதுக்கு கஃபாரா, கஃபாராக்கள் வரும், நுதூர் நேர்ச்சைகள் வரும், வசாயா வசியத்து செய்த பொருள்கள். இந்த தோட்ட ரசூலுக்கு நான் வசியத்தை செஞ்சிட்டேன், மக்களுக்காக வசியத்தை செஞ்சிட்டேன், வசியத்துக்கள் பெருமானார் இடத்திலே வந்தது. ஹிபாத் அன்பளிப்புகள் பெருமானார் இடத்திலே வந்தது. உலுகியாத் உலுகியாக்கள், குர்பானி தோடு அது இது இதெல்லாம் பெருமானார் இடத்திலே வந்தது. ஹதியாத் ஹதியாக்கள் பெருமானார் இடத்திலே, பரிசுகள் பெருமானார் இடத்திலே வந்தது. அல் வக்ஃபு, இன்னைக்கு வக்ஃபே கம்மியா போயிடுச்சு. நம்ம காலத்துல எல்லாம் பார்த்திருக்கிறோம், நம்ம முன்னோர்கள் காலத்துல எல்லாம் இந்த பள்ளிவாசலுக்கு இத்தனை ஏக்கர் வக்ஃபு, அங்க அத்தனை ஏக்கர் வக்ஃபு, இங்க எல்லாம் 1000 சதுர அடி கொடுக்கறதுக்கே இங்க முடியாம இருக்கு, என்ன ஏக்கர் கணக்குல பேசுறீங்கன்னு கேட்கிற லெவல்ல இன்னைக்கு இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம், இந்த 8 பெருமானாரிடத்திலே வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வைத்து என்ன செய்தார்கள்? இந்த சமுதாயத்திற்கு இக்திசாதி பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகளை பெருமானார் நீக்கினார்கள். சிறுவர்களுக்கு பெருமானார் இதிலிருந்து கல்வியை கொடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதிலிருந்துதான் அஸ்ஹாபு ஸுஃபாக்களுக்கு உதவி செய்தார்கள். ஃபக்கீர் மிஸ்கீன்களுக்கு பெருமானார் இதிலிருந்து கொடுத்தார்கள். யத்தீம்களை பெருமானார் இதிலிருந்துதான் பராமரித்தார்கள். வரலாறு சொல்கிறது. இதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் இந்த பொருளாதாரத்தை கொண்டு லுகாத் வழி தவறியவர்கள், வழி தவறி வந்துருவாங்க, இந்த
இந்த அரபுகளுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு, யாராவது ஊருக்குள்ள வழி தவறி வந்து வழி கேட்டான்னா அவனை பிடிச்சி அடிமையாக்கி விடுவான். அதனால வழி தெரியாட்டியும் கூட தெரிஞ்சவன் மாதிரி நடப்பானான். இது எங்கெங்க போகணும் எப்படிங்கன்னு கொஞ்சம் ஒரு மாதிரியா அபலகா இருந்தா வாவான்னு கூட்டு போய் சந்தையில வித்து விடுவான். அதனால லுகாத்துகள் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். முதல் முதல்ல உதவி செய்தது பெருமானார் தான். சுயோகங்கள் முடியாதவர்கள் வயோதிகர்களுக்கு பெருமானார் இந்த பொருளாதாரத்தை கொண்டு ஓய்வூதியம் அன்றே வணங்கினார்கள் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அராமில் மராயில் அராமில் என்று சொன்னால் விதவைகள், வாழவழி இல்லாத விதவைகளுக்கு பெருமானார் பைத்துல் மாலில் இருந்து உதவினார்கள். வரலாறு சொல்லி காட்டுகிறது அல் ஆஹாத் மாற்றுத்திறனாளிகள் கண் பார்வை தெரியாதவர்கள், உஸ்மான் இப்னு ஹனீஃப் ரலியல்லாஹ் போன்றவர்கள் கண் பார்வை இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசானாவில் இருந்து பொருளாதாரத்தை அனுப்பிக் கொண்டே இருந்தார்கள். வரலாறு சொல்லி காட்டுகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு பெருமானார் கொடுத்தார்கள். மக்ரூப் கஷ்டவாதிகள் நீக்குகிறாரோ அவரின் கஷ்டத்தை அல்லாஹ் நீக்குகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நீக்கிய வரலாறுகள் உண்டு. குர்பாத்திகள் மஸ்ரூதீன் பாவம் செஞ்சவர்களை திருத்துறதுக்கும் பெருமானார் இந்த பொருளாதாரத்தை கொண்டு உதவினார்கள். பாவம் செய்தவர்களுக்கு திருத்தும் முகமாக பெருமானார் பொருளாதாரம், இந்த சஃப்வான் போன்றவர்கள் எல்லாம் பாவம் செய்தவர்கள், அவர்களை திருத்துவதற்காக பெருமானார் பொருளாதாரம் கொடுத்தார்கள். முஅல்லஃபத்து குலூபுகும் இஸ்லாத்தில் இணைவதற்காக, அப்பதான் புது முஸ்லிமா வந்திருப்பாரு அவருக்கு கொஞ்சம் அன்பளிப்புகள் ஹதியாக்கள் இதையெல்லாம் இந்த பொருளாதாரத்தை கொடுத்து ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சகாக்களை எழுப்பினார்கள். கடன்பட்டவர்களுக்கு இதை கொடுத்தார்கள், உருவாக்கினார்கள். பெரிய ஒரு பொருளாதார சித்தாந்தத்தை பெருமானார் உருவாக்கி பெருமானார் வஃபாத் ஆகிற பொழுது மதீனாவில் ஏழைகள் இல்லை. வெறும் 10 வருஷம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஆண்டு கால ஆட்சி வருகிற பொழுது பசியோடு வந்த நாயகம், வருகிற பொழுது சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் வந்த நாயகம், பெருமானார் வஃபாத் ஆகிற பொழுது மதீனாவில் ஒரு ஏழை இல்லை என்றால் எவ்வளவு பெரிய பொருளாதார புரட்சியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். நாம் ஒன்றுபட்டால் நம் சமுதாயத்தில் ஏழைகள் இல்லை. இன்னைக்கும் அழகன்குறோங்கிற ஒரு ஊரு, அந்த ஊர்ல ஏழையே இல்லை. கல்யாணம் பண்ணி வைக்கலாம், அவங்க அவங்க காசை வச்சுக்கிட்டு நாலு குமர் கிடைக்குமா ரெண்டு குமர் கிடைக்குமா, ஒரு குமர் காணும். இது வெறும் அழகன்குளத்திற்கு சொந்தமல்ல, கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லா பணக்காரர்களும் நான் ஏழ்மையை விரட்டுவேன் என்று இறங்கினார். ஒரு ஏழை இருப்பாரா? எத்தனையோ இளைஞர்கள், எத்தனையோ தொழில் வளம் கொண்டவர்கள், அவர்களுக்கு தொழில் தெரியும், கையிலே காசு இருக்காது. தொழில் தெரியும், கையிலே காசு இருக்காது. பொருளாதாரத்தை கொடுத்து அவரையும் உயர்த்தி தானும் உயர்கிற அமைப்பு எத்தனை பேர்களின் உள்ளத்தில் இருக்கிறது? இக்திசாதி இஜ்திமா உண்டாக்கினார்கள் பெருமானா, நாம் உண்டாக்கி இருக்கிறோமா? தகாஃபுல் இல்மி ஏழாவதாக பெருமானார் உருவாக்கிய ஒற்றுமை தகாஃபுல் இல்மி கல்வி சார்ந்த ஒற்றுமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையே வச்சிருந்தாங்க கல்விக்காக, ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, ஏறத்தாழ 400 பேர்கள். எங்க கல்வி இல்லையோ 10 பேர்கள் 15 பேர்கள் கொண்ட குழுக்களை பெருமானார் அனுப்பிக் கொண்டே இருந்தார்களே. தகாஃபுல் இல்மி என் சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் கூட ஜாகில் இருக்கக்கூடாது என்றார்கள் பெருமானார், நிலைநாட்டி காட்டினார்கள். பெருமானார் வஃபாத் ஆகிற பொழுது எழுத படிக்க தெரியாத ஒரு சகாபி இல்லை வரலாறு சொல்கிறார். உம்மி நபியினுடைய உம்மத்தில 100,000 சொச்ச சகாபாக்கள் இருந்தாங்கல்ல, ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆன நேரத்தில் நீங்கள் புரட்டி பாருங்கள், வரலாறுகளை புரட்டுங்கள், எழுத படிக்க தெரியாத ஒரு சகாபி இருந்தாரா? இல்ல. ஒண்ணுக்குமே ஆகாதவர்களுக்கும் பேனாவை வாங்கி கொடுத்து எழுத வைத்து அவர்களை உருவாக்கினார்கள். 17 நாட்களில் செய்தமனு சாபித்து ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் இப்ரானியை கற்றுக்கொண்டார்கள். வெறும் 17 நாள் பெருமானார் இதை கற்றுக்கொள் என்று சொன்னார்கள், அவ்வளவுதான் தாமதம். இதை கற்றுக்கொள் என்று சொன்னதற்காக 17 நாட்களில் ஒரு பாஷையை எழுத படிக்க கற்றுக்கொண்டார்கள் வரலாறு சொல்லி காட்டுகிறதே. அன்புக்குரியவர்களே, நாம் முயற்சித்தால் எல்லோரையும் கல்வியாளர்களாக ஆக்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து தகாஃபுல் அதபி ஒழுக்கம் சார்ந்த ஒற்றுமையை உருவாக்கினார்கள். ஒழுக்கம் சகாபாக்களிடத்தில் இருந்த ஒழுக்கம். ரஷ்யாவிலே இஸ்லாம் எப்படி பரவியது? 8 வியாபாரிகள் அரபு நாட்டிலிருந்து சென்ற வியாபாரிகள் ஒழுக்கத்தை இறக்குமதி செய்தார்கள், அவ்வளவுதான்.
அவர்களின் ஒழுக்க பண்பாடுகளை பார்த்து ரஷ்யாவில் இஸ்லாம் பரவியது, இந்தியாவில் இஸ்லாம் எப்படி பரவியது, உலக நாடுகளில் இஸ்லாம் எப்படி பரவியது, சஹாபாக்களின் ஒழுக்கம். இன்னைக்கு நம்ம ஒழுக்கத்தை பார்த்து நம்ம கடையில இருக்கிறவங்க முஸ்லிமாரான, பாய் ரொம்ப மோசமான ஆள்ரா. ஆனால் ஒரு காலம் இருந்தது பாய் என்றால் நம்பிக்கை. ஆனால் இன்றைக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதா? ஒழுக்கம் எங்கே போனது? இளைஞர்களே, கொஞ்சம் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். இனி எதிர்வரும் காலத்தினுடைய வாழ்நாளை, எதிர்வரும் காலத்தை உங்கள் கரத்தில் வைத்திருக்கிற நீங்கள் எந்த அளவிற்கு பத்திரை மாற்று தங்கமாக ஒழுக்கத்தை, பெருமானால் கொடுத்த ஒழுக்கத்தை இந்த சமுதாயத்தினுடைய தெருக்களுக்கு, தீன்குல தெருக்களுக்கு நீங்கள் எடுத்துச் செல்ல போகிறீர்கள்? உங்களை பார்த்துத்தான் எதிர்வரும் தலைமுறை, எதிர்வரும் காலம், எதிர்வரும் சமூகம், எதிர்வரும் நாடு உருவாகப் போகிறது. உங்கள் இடத்தில் என்ன இருக்கிறது? அதாவது சொல்ல முடியுமா? நாங்கள் பத்திரமாத தங்கம். யோசிக்க வேண்டும், உருவாக வேண்டும். பெருமானார் உருவாக்கிய ஒற்றுமை சருத்திரம் போட்டும் ஒற்றுமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தும் பேசுகிறார்கள். ஒன்பதாவதாக தக்காஃபுல் மஈஷா, சமூக ஒற்றுமை. பக்கத்து வீட்டுக்கு கொடுக்காம சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க பெருமானார். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலாவர்கள் வீடு, பக்கத்து வீடு யூதனின் வீடு, எப்பொழுது பார்த்தாலும் தொல்லைகள். பக்கத்து வீடு என்றாலே பகை வீடு, அண்டை வீடு என்றாலே சண்டை வீடு, ஒரே சண்டை. ஆனாலும் தன் வீட்டிலிருந்து சால்னா தினமும் போகுமாம். யூதனின் வீட்டுக்கு, ஒரு முஸ்லீம் வீட்டுக்கு இல்ல, என் வீட்டுக்கு அருகில் இருக்கிறார். பெருமானார் கொடுக்க சொன்னார்கள், அல்லது வாடை போகாமல் பார்க்க சொன்னார்கள். வாட போகாம பார்க்கிற அளவுக்கு என் வீட்டு வசதி இல்லை. இல்ல கூற வீடு, எப்படி கூற வீட்டை வாட போகாம பார்க்கறது? அதனால் வாடை போவது உறுதி. அதனால் நான் அவன் என்ன திட்டினாலும் பேசினாலும் நான் கொடுத்து விடுகிறேன். இவனு உமர் அலி எல்லாம் கொடுத்தார்களே, அந்த ஒற்றுமை நம்மிடத்தில் இருக்கிறதா? சக சமூகத்தோடு சேர்ந்து வாழ்கிறோம், அந்த சமூகத்தோடு கூடி ஒன்றுபட்டு வாழ்ந்து நம் கலாச்சாரத்தை உள்ளே புகுத்த வேண்டுமே. எத்தனை பேர் புகுத்தி இருக்கிறோம் எண்ணி பார்க்கிறோம். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா, அவங்க வீடு விற்பனை செய்கிறார்கள். அப்துல்லா இப்னு முபாரக் 40,000 ரூபாய் வீடு. அப்துல்லா இப்னு முபாரக்கினுடைய ஜார் அண்டை வீட்டுக்காரன் விற்பனை செய்கிறான். அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் 40,000 ரூபாய் வீட்டை 80,000 ரூபாய்க்கு விற்கிறான். வாங்குறவர் கேட்கிறாரு, எல்லாருமே பக்கத்துல பார்த்தா இது 40,000 ரூபாய் தான் பெறுங்கிறாங்க, நீ 80,000 ரூபாய் சொல்றீ? ஆமா உண்மைதான், 40,000 ரூபாய் தான் பெறும். நான் 80,000 சொன்னதற்கு காரணம், பக்கத்து வீடு அப்துல்லா இப்னு முபாரக் நல்லவர் இருக்கிறார் என்பதால் விலையேற்றம். அவர்ல இருக்கிறார், உனக்கு வாழ்க்கையில ஒரு துன்பமும் வராது, ஒரு கஷ்டமும் வராது. நீ சாப்பாடே பல நாள் சமைக்க தேவையில்லை, அவரே கொடுத்து விட்டுருவாரு. அதெல்லாம் கணக்கு போடு. நிறைய பேர் இந்த வட்டி கணக்கு போடுவாங்க, போட்டு வட்டி கணக்கு போட்டாவே இவ்வளவு வருது. அவன் கணக்கு போட்டான். அப்துல்லா இப்னு முபாரக் அருகில் இருக்கிற காரணத்தினால் இந்த வீட்டின் விலை அதிகம். எவ்வளவு ஒழுக்கத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அடுத்த ஒற்றுமை கடைசியாக தக்காஃபுலி ஆயிலி, பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்ப ஒற்றுமை. குடும்பத்தில் இருந்தாலே ஒற்றுமை, குடும்பம் தான் சமூகம். குடும்பத்திற்குள்ளே ஒற்றுமை இல்லை, எங்கே சமூகத்திலே ஒற்றுமை? அப்பனின் பேச்சை மகன் கேட்பதில்லை, மகனின் பேச்சை தகப்பன் கேட்பதில்லை, சகோதரர்கள் கேட்பதில்லை, கணவனின் பேச்சு மனைவி கேட்கறத போயா வேலையை பார்த்துட்டு. ஊருக்கே பெரிய பயனா இருப்பாரு, அங்க போய் பயன் பண்ண முடியுமா? அங்குக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தையும் ஒன்றுபடுத்தினார்கள். 11 மனைவியை வைத்து உலகத்தில் யாராவது 3 மனைவி 4 மனைவியை வச்சு ஒன்னா வாழ்ந்துட முடியுமா? வாழ்ந்திருக்கானா? சண்டை இல்லாம வாழ்ந்திருக்கானா? பிரச்சனை இல்லாம வாழ்ந்திருக்கானா? ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டு அவன் படுற பாடு இருக்கே, ரெண்டு குதிரையில ஜவாரி செஞ்ச மாதிரி தான் அப்படியே போவான். சக்கராத்தால ஆஜி ஏன் இப்படி போறீங்க? அது ஏங்க ஜெர்த்து கேக்குறீங்க? ஆசையில கட்டி அல்லல் படுறேன் சொல்பவர்கள் உண்டு. அங்கிருக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 மனத்தை முடித்து எவ்வளவு நிம்மதியாக பெருமானார் வாழ்ந்தார்கள்! இத்தனை ஒற்றுமைகளையும் ஒரு மனிதன் உருவாக்கினார்களே. ஆனால் இன்றைக்கு நம் சமுதாயத்திலே இந்த ஒற்றுமைகள் எப்படி இருக்கிறது? வேற்றுமைக்கான காரணம் என்ன? அல்லாஹ் எதனால் பிரிவினைகளை கொடுக்கிறான்? வரலாற்றை ஆய்வு செய்தால்
ஹதீஸ்களையும் ஆயத்துக்களையும் அறிஞர்களின் வரலாறுகளையும் ஆய்வு செய்தார். ஒரு 25 காரணம். இந்த காரணம் நடந்துச்சுன்னா கண்டிப்பா வேற்றுமை வந்துவிடும். 25 காரணங்களை வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். எவ்வளவு முடிகிறதோ அவ்வளவு சொல்லுவேன். நான் 25 சொல்லி கடைசியில நீங்க சகருக்கு போக கூடாது இல்லையா? திருமணத்தினுடைய காலத்தில் இருந்த ஈமான் இல்லை, ஃபுல் ஈமான். ஈமானின் பலகீனம் வந்துவிட்டாலே வேற்றுமை தானாக வந்துவிடும். ஈமானின் பலம் தான் ஒற்றுமையை தந்தது. மாவியார் அலி அல்லாஹு தாலாவுக்கு ரோம் நாட்டு மன்னன் கப்பம் கட்டிட்டே இருந்தான். மாவியார் அலி அல்லாஹ் இறந்ததற்கு பிறகு யசீது கப்பத்தை கேட்க கொடுக்க முடியாதுன்றான். வேண்டுமானால் போர் செய்து கொள்ளலாம், கொடுக்க முடியாது. எங்க வாப்பாவுக்கு கொடுத்த, ஆனா நீ எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறே, உன் வாப்பாவை பார்த்தாலே எனக்கு பயம் என்றான். என்ன காரணம்? அவரிடத்தில் இருந்த ஈமான், ஈமானின் பிரகாசம் பார்க்கிற பொழுதே பயத்தை கொடுத்ததே, தானாக வந்து கப்பத்தை கொடுத்தார். நம்மளை பார்க்கும் போதே அன்பிற்குரியவர்களே, ஈமானின் ஜோதி நம்ம மிரட்ட தேவையில்லை. அந்த ஈமான் உருவாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். ஈமான் பலகீனமான இருந்த ஈமான் நம்ம இடத்தில் இருக்கிறதா? ஈமானுக்காக நம்ம என்ன கஷ்டப்பட்டோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு சஹாபிகளும் நபிமார்களும் பட்ட கஷ்டத்தில் ஈமானுக்காக எதையாவது கஷ்டப்பட்டமா? மாசித்தத்தை ஃபிரௌன், ஃபிரௌனுடைய பணிப்பெண், ஃபிரௌன் மகளுக்கு தலசி விட்டுட்டு இருப்பா பணிப்பெண். தலசியும் போது சீப்பு கீழே விழுந்துடும். அந்த சீப்பை எடுக்கும் போது பிஸ்மில்லான்னு சொல்லி சீப்பை எடுக்குது அந்த அம்மா. உடனே ஃபிரௌனுடைய மக பாக்குறா, என்ன பிஸ்மில்லாவா? அந்த அல்லா யாரு? எல்லோருக்கும் ஏக இறைவன் என் தந்தை ஃபிரௌன் தானே, நீ என்ன பிஸ்மில்லான்னு சொல்ற? அந்த அம்மா சொல்லுச்சு, உங்க அப்பன், உங்க அப்பனோட அப்பன், விண் மண் பூமி வானம் உன்னை என்னை அனைத்தையும் படைத்தவன் ஏக இறைவன் ஒருவன். இதை போய் ஃபிரௌன் இடத்திலே சொல்ல, ரெண்டு பிள்ளைய இந்த அம்மாவுக்கு, இந்த தாயை பிடித்து விஷ ஜந்துக்கள் நிறைந்த கூண்டுக்குள்ளே போடுகிறார். 2 மாசம் இந்த அம்மா சாகனோ ஈமான உடனோடு போட, 2 மாதத்திற்கு பிறகு கூண்டு திறக்கப்படுகிறது. உள்ளிருந்து அந்த அம்மா ஜம்முண்டு வர்றாங்க, இறைவனை துதித்துக் கொண்டு வெளியே வருகிறார்கள். ஃபிரௌன் பார்க்கிறான், நீ என்னடி சூனியக்காரியா? பெரும் பெரும் பாம்புகள், பெரும் பெரும் தேள்கள், ஈமான் எந்த அளவிற்கு வலுவாக இருந்திருந்தா அந்த பாம்பும் தேளும் இந்த அம்மாவிற்கு உதவியாக இருந்திருக்கும். யோசிக்க வேண்டும், பாம்பும் தேளுமே உதவியாக இருந்து அந்த அம்மாவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருந்தால் எந்த அளவிற்கு ஈமான். அடுத்து பெரிய மகளை பிடித்து தாய்க்கு முன்னால் கொலை செய்யப்படுகிறது. அப்பொழுதும் ஈமானை விடவில்லை. 6 மாத கை குழந்தை அதை எடுத்து வெட்ட போகிற பொழுது இந்த தாயின் மனம் கொஞ்சம் கலங்குகிறது. அப்பொழுதுதான் அந்த 6 மாத தொட்டில் குழந்தை சொல்கிறது, அம்மா உன்னையும் என்னையும் இவன் கொல்லப் போகிறான், நாம் சந்திக்கிற இடம் கண்டிப்பாக சொர்க்கம், இவனுக்காக நீ ஈமானை விட்டு விடாதே, இவனுக்காக நீ ஈமானை விட்டு விடாதே என்று சொல்ல, அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம், 2 பேர்களும் கொல்லப்படுகிறார்கள். இதை ஆசியா பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள், ஃபிரௌனின் மனைவி பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். நேரடியாக வந்து ஃபிரௌனிடத்திலே, உனக்கு என்ன வைத்தியமா? உண்மையை சொன்னவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறாயே? என்ன உண்மையை சொன்னார்கள்? உன்னையும் என்னையும் அனைத்தையும் படைத்தவன் ஏக இறைவன், அந்த பெண் சொன்ன இறைவன் தான் ஒருவன் என்று சொல்ல, உனக்கும் அந்த பைத்தியம் பிடித்து விட்டதா என்று கீழே கட்டி உடைக்குச்சிகளிலே கட்டி போட்டு மேலிருந்து பாறையை உருட்டப்படுகிறது. தன் மனைவி ஆசியாவை கொள்வதற்காக பாறை விழுவதற்குள் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ரூஹி வாங்கிக் கொள்ளுகிறார்கள். வரலாறு சொல்லி காட்டுகிறது, அந்த ஈமான், அந்த ஈமானின் சக்தி இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர்களுக்கு உண்டு? ஈமான், ஈமானின் பலகீனம், அதனால் நமக்குள் வேற்றுமை. லுஃபுல் இபாதா, நம்முடைய இபாதத்தும் பலகீனம். நம்முடைய இபாதத்து ஸ்ட்ராங்கா இருக்கா? 20 ரக்காத்து கரெக்டா ஆப்ஜா ஓதுனதையே கேட்டுக்கிட்டு இருந்தேன் எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் உட்பட யோசிக்க வேண்டும். அப்படியே வீட்டுக்கு போய் இன்னைக்கு என்ன சாப்பிட்டோம், அது சரிக்குமா சரிக்காதா, இன்னைக்கு நைட்லாம் சகருக்கு என்ன வீட்டில் செஞ்சு வச்சிருப்பாங்க, நமக்கு பிடிச்ச உணவா பிடிக்காத உணவா, எத்தனை சிந்தனைகள், 1000 1000. நாளைக்கு சரக்கு கொள்முதல் எங்க போறது, என்ன வாங்கறது,
படிக்கிற பையனா இருந்தாக்கா நம்ம என்ன செய்யறது, எப்படி போறது, காலேஜுக்கு போறது, கட்டடிக்கலாமா காலேஜுக்கு போலாமா, இப்படி ஆயிரம் ஆயிரம் சிந்தனைகள். எங்க இபாதா ஸ்ட்ராங்கா இருக்கு? லோஃபல் இபாதா. ஆனால் சஹாபாக்களிடத்தில் இருந்த இபாதத் காலை எடுக்கிற பொழுது தொழுகையை விடவில்லை, உயிர் போகிற பொழுது தாத்து ரிக்காவில் தொழுகையை விடவில்லை. சூரத்துல் காஃப் ஓதிட்டு இருக்கிறாங்க, தாத்துரைக்கா போர்க்களத்திலே அம்பு வந்து நெஞ்சில் பாய்கிறது, ரத்தம் கொப்பளிக்கிறது, ஆனாலும் தொழுகையை முடிக்க மனமில்லை. சூரத்துல் காஃபை முடித்து விட்டு, சூரத்துல் காஃபை முடித்து விட்டு அதே நொடியில் சாய்ந்து ஷஹீதானார்களே அவர்களின் வரலாறுகளை பார்க்க வேண்டாமா? அவர்கள் அமலின் மீதிருந்து இருந்த மோகமும் தாகமும் நம்ம எத்தனை பேர்களுக்கு உண்டு. பெண்மணிகள் எவ்வளவு இபாதத் செஞ்சிருக்கிறாங்க, ஹவுலாவை பார்த்து ஆயிஷாவே ஆச்சரியப்படுவார்களாம். நாயகத்துல வந்து சொல்றாங்க, நாயகமே இந்த ஹவுலா மாதிரி நம்ம நாளையெல்லாம் இபாதத் செய்ய முடியாது. விடிய விடிய தொழுகிறார்கள், விடிய விடிய தொழுகிறார்கள், விடிந்தும் தொழுகிறார்கள். பெருமானார் சொன்னார்கள், ஹவுலா கொஞ்சம் குறைச்சிக்கம்மா, அல்லாஹ் சடைவடைய மாட்டான், நீ சடைவடைந்து விடுவாய். நம்ம அம்மா கழிச்சாலும் நம்ம சொல்லுவோம், கொஞ்சம் கூட்டிக்கம்மா, மூணு நேரம் தான் ஒரு நாளைக்கு தொழுகிற, சுபகன் ரொம்ப நாள் பார்த்ததே இல்லை. இன்றைக்கு நிறைய இளைஞர்களும் பெண்மணிகளும் சிறுவர்களும் சுபுக பாக்கிறதே இல்லை. ஏன்னா ராத்திரி ரெண்டு மணிக்கு தான் படுக்கிறது, இவர் எங்க சுபுக தெரிய போகிறது? அங்கிருக்கிறவர்களை எண்ணி பார்க்கிறோம். மூன்றாவது இஸ்ராருல் மாசி, வேற்றுமைக்கான மூன்றாவது காரணம் பாவத்தில் பிடிவாதம். நம்ம செய்யறது பாவம்னு தெரிஞ்சே இதெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியாது. இந்த ஏழை சீட்டு போடுறது நிறைய பேருக்கு பாவம்னு தெரியும், அதெல்லாம் 2 லட்சம் ரூபா லொக்கமா வருதுல, இதெல்லாம் கண்டுக்காதீங்க, இதெல்லாம் கண்டுக்காதீங்க. அன்புக்குரியவர்களே, இது போன்று ஆயிரம் ஆயிரம் வட்டிக்கு வாங்குவது பாவம், தெரிந்து கொண்டு மாசியில் ஈடுபடுவது. பீடி குடிப்பது பாவம், தெரிந்து கொண்டு குடிப்பது. பான் பிராக் போடுவது பாவம், இளைஞர்களே தெரிந்து கொண்டு சொருகுவது. யோசிக்கிறோம், உடலுக்கு எதெல்லாம் கெடுதியை கொடுக்கிறதோ அதெல்லாம் பாவம், தெரிந்து கொண்டு இஸ்ராருல் மஹாசி பாவங்களில் பிடிவாதகமாக யார் இருக்கிறார்களோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கே வேற்றுமையை ஏற்படுத்தி விடுவான். நான்காவதாக அதம் முஹப்பத்தின் நாஸ் இன்இஸால் என்று சுருக்கமாக சொல்வார்கள். இன்இஸால் மக்களின் மீது அன்பில்லாமை, சமூகத்தின் மீது அக்கறையின்மை. வந்துருச்சுன்னு சொன்னாவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேற்றுமையை போட்டுருவான், சமூகத்தின் மீது அன்பு கிடைக்காது. அதனால நானெல்லாம் நிறைய இளைஞர்கள் சொல்லுகிறார்கள், நான் முஸ்லீம் சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. நவுது பில்லா, அல்லாஹ் கொடுத்த பெயர், அதை சொல்வதற்கு உனக்கு வெக்கமாக இருக்கிறதா? நான் முஸ்லீம் என்று சொல்வதற்கு வெக்கமாக இருக்கிறது? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம், அல்லாஹ் எவ்வளவு அழகான பெயரை இந்த சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கிறார். முஹப்பத்துல் கல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் இந்த சமுதாயத்தின் மீது எவ்வளவு பாசம் வைத்திருந்தார்கள், இந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்காக அவர்கள் எவ்வளவு பாசம் வைத்திருந்தார்கள். ஆனால் நம் சமுதாயத்திற்காக நாம் பாசத்தை வெளிப்படுத்தி இருக்கிறோமா? யோசித்து பார்க்கிறோம். முஹப்பத்துல் கல். ஐந்தாவது காரணம் அதமுல் ஹயா, வெக்கமின்மை. இன்றைக்கு சர்வசாதாரணம் ஆயிருச்சு, இன்னைக்கு நிறைய பேருக்கு வெக்கமே இல்லை. ஆம்பளை டிரெஸ் பொம்பளை போறனா, பொம்பளை டிரெஸ் ஆம்பளை போடுது. சில நேரத்தில் இந்த இளைஞர்களை பார்த்தாக்கா அவனும் இவ்வளவு பெரிய முடிவு வச்சிருக்கான், அது என்னமோ பேர் சொல்றான், பின்னாடி பார்த்தா இது ஆம்பளையா பொம்பளையாண்டே தெரியல. முன்னாடி முன்னாடி போய் பார்த்தா தான் தெரியுது இது ஆம்பளை பொம்பளை, பின்னாடி பார்த்தா ஒன்றும் தெரியல, எல்லாம் உங்க மாதிரியே இருக்கான். அங்கு புரியவர்களை எண்ணி பார்க்கிறோம், ஆண் பெண்ணோடு கலந்து பேசுவது, பெண் ஆணோடு கலந்து பேசுவது, அதுக்கு இவங்களா ஒரு அகராதி வச்சிருக்காங்க, கடலை போட்டு இருக்காங்க. நம்ம கூட ஆரம்பத்தில் சொல்லும் போது கடலை போடுறாங்கன்னா, இந்த காலேஜில் எங்கடா கடை வைக்கிறானுங்க, இவன் வச்சிருக்கிற இஸ்திலா அது தனி இஸ்திலா, கடலை போடுறாங்கன்னா என்னென்னமோ வச்சிருக்கிறான். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம், வெக்கம் போனது. ஆண் பெண்ணோடு செல்வது, பெண் ஆணோடு செல்வது, லிப்ட் கேட்பது. இன்னைக்கு சர்வசாதாரணமா புர்கா போட்டுட்டு அந்நியர்களோடு சேர்ந்து லிப்ட் கேட்டு செல்லுகிற இஸ்லாமிய பெண்மணிகள் நம் சமுதாயத்தில் உண்டு. யோசிக்கிறோம், வெக்கம் போனால் சமுதாயத்தில் இக்திலாஃப் வந்துவிடும். அடுத்ததாக எழுதுவார்கள், அமாக்கினுல்லாஹ் அல் யஹ்திமாம் லி அமாக்கினில்லாஹ், வீண் விளையாட்டுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, வீண் விளையாட்டு இடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர்களே, 60% இளைஞர்கள்
கிரிக்கெட்டுக்கு தொழுகையை விட முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இருக்கிறதா இல்லையா? இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்துடட்டும், இந்த ஹதீஸ கொண்டு போய் நிறுத்திடலாம். தொழுகை பெரிதா, இந்த கடைசி ஓவர் அதை மட்டும் பார்த்துட்டு போயிடறேன். இந்த கடைசி ஓவர் பார்த்து உனக்கு என்ன? தொழுகிறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை ஓவர் ஆயிடுச்சுன்னா, இஸ்ரேல் வந்துட்டாருன்னா என்ன செய்யறது? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். யக்கிமாம் புட்பாலுக்காக, கிரிக்கெட்டுக்காக, ஹாக்கிக்காக தொழுகையை விடுகிற, இபாதத்தை விடுகிற, சலாத்தை விடுகிற எதிரில் போறவனே தெரியறதில்ல. அவன் மாட்டுக்கு அந்த கிரிக்கெட் அந்த தட்டுறது இருக்கிற கேரம் போர்டு அடிச்சுக்கிட்டு விட்டுறான். செஸ் விளையாடுகிற சமுதாயமாக இந்த சமுதாயம் மாறிப்போயிருக்கிறது. ஏராளமான விளையாட்டுகள், எல்லா விளையாட்டுல யார் இருக்கான்னாக்க நம்ம பாய் தான் இருக்கான் எல்லாரும். அன்பிற்குரியவர்களே, இப்படி வருகிற பொழுது சமுதாயத்தில் இஹ்திலாஃப் வந்துவிடும். ஃபுகஹாக்கள் எழுதி காட்டுகிறார்கள். ஏழாவதாக முஜாலசத்து அகலில் ஃபிஸ்க், பாவிகளோடு சேருகிற பொழுது நல்லவங்களோடு சேர்ந்தா அல்லாஹ் ஒற்றுமைக்கான வரலாற்றை, ஒற்றுமைக்கான அமைப்பை கொடுப்பான். பாவிகளோடு சேர்ந்து அமர்கிற பொழுது இயற்கையினேயே வேற்றுமை தானாக வந்து விடுகிறது. நாம் யாரோடு ஒவ்வொரு நாளும் சேர்ந்து கூட்டு வைத்திருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எட்டாவதாக முஜாஹத்தாகலில் முட்டாள்களோடு சேருகிற பொழுது அல்லாஹு தஆலா இஹ்திலாஃபை ஏற்படுத்தி விடுகிறான். முட்டாள்களோடு கூட்டமைப்பு வைக்க கூடாது. நபியுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் ஓடிட்டு இருந்தாங்க, நபி ஓடினா எப்படி இருக்கும்? ரோட்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் பறக்கிறாங்க. பொதுவாகவே ஏதாவது வித்தியாசம் நடந்துச்சுன்னு சொன்னா அதை ரசிக்கிறதுக்குன்னு நாலு பேர் இருப்பான். ஒரு ஆள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னாடி ஓடினானா, ஈசா நீங்கே ஓடுறீங்க மாதிரி ஒரு முட்டாளை பார்த்தேன், அதனால ஓடிட்டு இருக்கேன். இவனுக்கு குழப்பம் ஆயிடுச்சு, நம்ம தான் ஓடி வந்துட்டு இருக்கோம், நம்மளைத்தான் சொல்றாரு, ஒரு முட்டாளை பார்த்தே ஓடிட்டு இருக்கேங்கிறாரு. என்னைய பார்த்து சொல்றீங்களா? இல்ல இல்ல, உங்களை சொல்லல, ஒரு முட்டாளை பார்த்து நான் ஓடிட்டு இருக்கேன். அப்படியா? நீங்களே பிறவி குருடை குணப்படுத்தி விடுகிறீர்கள், நீங்கள் குஷ்டரோகத்தை குணப்படுத்துகிறீர்கள். ஏன்? இறந்தவர்களை கூட அயாத்தாக்கி இருக்கிறீர்கள். இவ்வளவு ஆற்றல் படைத்த நீங்கள் ஒரு முட்டாளை பார்த்து ஓடலாமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, எல்லாம் உண்மைதான், அல்லாஹ்வினுடைய அனுமதியோடு அல்லாஹ்வினுடைய பெயரோடு இறந்தவரை எழுப்பினார், எழுந்து விடுகிறார், குஷ்டரோகி குணமாகி விடுகிறார், கண் தெரியாதவருக்கு பார்வை கிடைத்து விடுகிறது. ஆனா இந்த முட்டாளுக்கு பக்கத்துல ஆயிரம் தடவை உட்காந்து உட்காந்து துவா செஞ்சாலும் அவன் முட்டாளா தானே இருக்கிறான். அதனால அவனை பார்த்து நான் ஓடுகிறேன். முட்டாளின் சகவாசம் அறவே கூடாது என்றார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அதை அந்த சமூகம் எடுத்துக்கொண்டது. இன்றைக்கு அத்தனை பேர்களும் கல்வியாளராக மாறி நிற்கிறார்கள். இன்றைக்கு இந்த சமூகம் எடுத்திருக்கிறதா மார்க்க கல்வியை? இல்லை இல்லை, உலகம் மார்க்கம் எல்லாம் சேர்ந்ததுதான், மார்க்க ஒன்றாகத்தான் பேசுகிறது. இந்த கல்வித்துறையிலே எத்தனை பேர்கள் தேர்ச்சி பெற்று இருக்கிறோம் எண்ணி பார்க்கிறோம். நம்மால் பேரே வச்சிருக்கிறான், ஏழாவதுல போய் உட்கார்ந்துறதுனால கல்லா பெட்டி. அந்த பெட்டிக்கு என்ன பேர் தெரியுமா? அப்படி காசை போடுற பெட்டிக்கு, அவன் பள்ளிக்கூடத்துக்கே போகாம வந்து உட்கார்ந்ததுனால அந்த பெட்டிக்கு பேர் கல்லா பெட்டி. கல்லாமலே உட்கார்ந்த பெட்டி, என்ன அழகா பேர் வச்சிருக்கிறான். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். ஒன்பதாவதாக அம்ரும் பில் மாரூஃப் நஹீன் அனில் முன்கர் இல்லை என்றால் அந்த சமுதாயத்திலே கருத்து வேற்றுமை தானாக வந்துவிடும். நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். சிறியவர் பெரியவர் என்ற பாகுபாடு இல்லை, நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும். பத்தாவதாக ரியா முகஸ்துதி. எந்த சமுதாயத்தில் முகஸ்துதி அதிகமாக இருக்கிறதோ அந்த சமுதாயத்திலே வேற்றுமை வந்துவிடும். இன்னைக்கு நிறைய இபாதத்துகள், அதுக்கு இந்த காலேஜ் பிள்ளைங்க அவங்க பசங்கள்லாம் தொழுன்னு சொன்ன அம்மாவுக்காகவே தொழுகிறவர் நிறைய பேர் இருக்கிறாங்க, வாப்பாவுக்காகவே தொழக்கூடியவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். அல்லாவுக்காக தொழுகிறோமா? அப்படியே நாம வந்தா கூட அதுக்கு நாலு பேர் பார்க்கணுங்கிறதுக்காகவே ரொம்ப நேரம் நின்று தொழுகிற ஆள்லாம் நம்ம சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்கு. வந்தவொன்னு சொல்லுவாங்க, ஹஜ்ரத் இன்னைக்கு இன்னையோடு எனக்கு 9 குரான் முடிஞ்சிருக்கு, ஹஜ்ரத் இன்னையோடு 10 குரான். உனக்கும் அல்லாவுக்கும் உள்ள பிரச்சனை, ஹஜ்ரத் கேட்டு என்ன செய்ய போறாரு? ரியா முகஸ்துதி. ஒரு 500 ரூபாய் யாருக்காவது தர்மம் செஞ்சுட்டு ஊரே சொல்லிடுவான், போனா அங்க 500 ரூபா கொடுத்துட்டு வந்துட்டேன், 500 ரூபா ஊரே சொல்லிடுவான். இது எதற்காக? ரியா முகஸ்துதி. இந்த முகஸ்துதி சமூகத்தில் வருகிற பொழுது அல்லாஹ் கருத்து வேற்றுமையை தானே கொடுத்து விடுவான். 11வதாக அதமுத்த சக்குர், நன்றி செலுத்தாமை இந்த சமூகத்தில் வருகிற பொழுது அல்லாஹ் வேற்றுமையை ஏற்படுத்துவான். அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நன்றி செலுத்துகிறோம். அடுத்து அதமுல் இஹ்திசாப். 12வதாக
தனியாக அமர்ந்து சகாபாக்கள் தங்களுக்குள்ளே பேசிக் கொள்வார்களாம். இரவு உறங்குகிற பொழுது இன்றைக்கு என்ன நன்மை செய்தோம், இன்றைக்கு என்ன தீமை செய்தோம், என்ன நன்மை செய்தோம், என்ன தீமை செய்தோம், இந்த தீமையிலிருந்து நீங்குவதற்கான வழி என்ன என்று அவர்களுக்குள்ளேயே கணக்கு பார்ப்பார்கள். நம்ம காசுல மட்டும்தான் கணக்கு பார்ப்போம், நம்முடைய அமல்களை கணக்கு பார்த்திருக்கிறோமா? அமல்களை கணக்கு பார்க்காத வரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கருத்து வேற்றுமையை கொடுத்து விடுவான். பதிமூன்றாவதாக ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இஸ்திஅஜாலு ஸமரா, சீக்கிரம் விளைச்சலை எதிர்பார்க்கிற நேரம் வரும், கருத்து வேற்றுமை வந்துவிடும். விதை போட்ட உடனேயுமே அறுவடை செய்யணும்னு நினைச்சா விளங்குமா? அப்பதான் விதை போட்டுட்டு அடுத்த நாள் காலையில போய் இல்ல இல்ல நான் வந்து அறுக்க போறேன்னா என்ன கிடைக்கும்? இந்த சமுதாயம் விதை போட்டவுடன் அறுவடையை நினைக்கிற பொழுது போய் முதலாளிட்ட அப்பதான் சேர்ந்திருப்பான், ஒரு 6 மாசம் காசு அட்வான்ஸா கொடுங்கிறான். இப்ப போட்டு விதை போடுறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் வாங்குறான். இப்படி ஒரு காலம் வருகிற பொழுது கருத்து வேற்றுமை தானாக வந்துவிடும். லகத்துள்ளாகல், 14வதாக குடும்ப அக்கறை குறைகிற பொழுது இஃத்திலாஃப் வந்துவிடும். இன்னைக்கு குடும்ப அக்கறை இல்ல, ஆண்கள் பிள்ளையெல்லாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வேலைக்கு போயிடுறான், எல்லாம் படுத்ததுக்கு பின்னாடி இவன் வந்து படுத்துக்கிறான். குடும்ப அக்கறை எத்தனை ஆண்களுக்கு உண்டு, எண்ணி பார்க்க வேண்டும். அடுத்து சொல்லுகிறார்கள் தருக்கு துவா, 15வதாக துவாக்களை விடுகிற பொழுது ஒரு சமுதாயம் துவாவை விட்டுவிட்டது என்றால், அல்லாஹ்விடத்தில் கையேந்துவதை விட்டுவிட்டது என்றால், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கருத்து வேற்றுமையை போட்டு விடுகிறான். அடுத்து அதமு ஷுஹூரி பில் மஸ்ஊலியா, நாளை மறுமையிலே நம்மை கேள்வி கேட்கப்படுமே என்பதை விடுகிற பொழுது கருத்து வேற்றுமை வந்துவிடும். அல்ல கேள்வி கேட்பாங்கிற உணர்வு இருக்க வேண்டும். அடுத்து அல் ஃபஹ்முல் ஹாத்தியா, தவறான சிந்தனை, தவறான சிந்தனை. அஜர்த்துமார்கள் என்ன ஒரு பிரேமுக்குள்ள இருக்கிறாங்க, வெறும் குர்ஆன் ஹதீஸ்னு சொல்றாங்க. ஒரு ஆள் வந்து சொன்னார், பிரேமை விட்டு நீங்க வெளியே வாங்க, அப்புறம் பேசிக்குவோம். அன்புக்குரியவர்களே, தவறான சிந்தனை வருகிற பொழுது அதுமு இத்திபாஹின் நபி, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றாத பொழுது அடுத்தும் பேசுகிறார்கள், போராமை நிலவுகிற பொழுது இதெல்லாம் வருகிற பொழுது கடைசியாக இஸ்ராஃப் நேரம் முடிகிறது. இஸ்ராஃப் அதிகம் அதிகம் செலவு செய்கிற பொழுது, வீண்வரையும் அதிகரிக்கிற பொழுது இந்த சமுதாயத்திலே கருத்து வேற்றுமை ஏற்பட்டுவிடும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் தொகுத்து கொடுக்கிறார்களே. இதையெல்லாம் விட்டுவிட்டு ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை கொண்டு எந்த ஒற்றுமையை, எந்த 10 ஒற்றுமையை உருவாக்கினார்களோ அந்த வழியில் வாழ்ந்து சிறக்க வல்லோன் அல்லாஹ் வாய்ப்புகள் நல்குவானாக. வாஹுரு தாவா அலில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.